ஹை ஸ்டூடெண்ட்ஸ், லீச்சோட பாரசைட்டிக் அடாப்ஷனை பற்றி பார்க்கலாம். லீச்சை நம்ம ஏன் பாரசைட்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, லீச் அப்படிங்கிறது அட்டை. அந்த லீச் வந்து நம்மளோட பாடியோட எக்ஸ்டீரியரில் வந்து ஒட்டிக்கிட்டு நம்மளோட பிளட்டை வந்து சக் பண்ணி குடிக்குது. ஸோ அதனால தான் நம்ம அதை வந்து பாரசைட்ஸ்ன்னு சொல்கிறோம். இது எக்ஸ்டர்னலாக நம்ம பாடி மேலே ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால இதை நம்ம எக்டோ பாரசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லீச் லீட் அ பாரசிட்டிக் மோட் ஆஃப் லைஃப் பை சக்கிங் த பிளட் ஆஃப் த வெர்டிப்ரேட்ஸ். சரி, இந்த லீச்சோட ஸ்ட்ரக்சரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அடாப்டேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், லீச்சோட பாடியில் பாரபோடியா சீட்டே அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட்டாக இருக்கும், அது இருக்கவே இருக்காது. செகண்ட் ஒன், லீச்சோட பாடியில் பார்த்திங்க அப்படின்னா ஆன்டீரியர் எண்ட்லேயும் போஸ்டீரியர் எண்ட்லேயும் சக்கஸ் வந்து இருக்குது. அந்த சக்கஸ் மூலிமா தான் ஒரு ஹோஸ்டோட பாடியில் அந்த லீச் போய் வந்து அட்டாச் ஆகி ஒட்டிக்கிட்டு இருக்குது. தேர்ட் ஒன், லீச்சோட மவுத் இன்சைடில் பார்த்திங்கன்னா மூணு ஜாஸ் வந்து இருக்கும். அந்த ஜாஸில் தான் வந்து மைன்யூட் டீத் வந்து இருக்கும். அந்த டீத்தை யூஸ் பண்ணி தான் லீச் வந்து ஹோஸ்டோட ஸ்கின்னை பைட் பண்ணுது. அப்படி பைட் பண்ணும் போது வலிக்காமல் இருக்கிறதுக்கு அனஸ்தேஷியா அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடுது. பைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹோஸ்டோட ஸ்கின்ல வந்து ஒரு ஒய் ஷேப்டு ஊண்டும் வந்து இருக்கும். ஹோஸ்டோட ஸ்கின்னை கட் பண்ணதுக்கப்புறமா பிளட்டை வந்து உரிய ஆரம்பிக்கும். அண்ட் தட் பிளட் இஸ் சக்டு பை த ஃபரைன்ஸ். ஃபரைன்ஸை யூஸ் பண்ணி வந்து பண்ணுது. அப்படி பிளட்டை வந்து சக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த பிளட்டை வந்து உறையாமல் இருக்கிறதுக்காண்டி லீச்சோட சலைவரி கிளாண்டில் ஹிரோடின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்குது. தட் வில் ப்ரிவென்ட் த பிளட் கொயாகுலேஷன் அண்ட் தஸ் த கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் பிளட் இஸ் மெயின்டைன்டு. அண்ட் இந்த சக் பண்ணுற பிளடெல்லாம் எங்கே போய் ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படின்னா, க்ராப் அப்படிங்கிற அலிமெண்ட்ரி கிணறில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் போர்ஷனில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஃபரைன்ஸ்க்கு அடுத்து இருக்கும், ஸ்டொமக்குக்கு முன்னாடி க்ராப் அப்படிங்கிற ஒரு லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் அலிமெண்ட்ரி கிணல், அங்கே தான் வந்து பிளட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிது. அண்ட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற பிளட் தான் வந்து இட் கிவ்ஸ் அ நரிஷ்மெண்ட் டு லீச் ஃபார் செவரல் மந்த்ஸ். அண்ட் இந்த காரணமாக தான் தேர் இஸ் நோ எலாபரேட் செக்ரேஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் ஜூசஸ் அண்ட் என்சைம்ஸ். ஸோ எவ்வளோ நாளைக்கு வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை டைஜஸ்ட் பண்ணி வேஸ்டெல்லாம் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணும். ஸோ அதனால லீச்சோட பாடியில் வந்து அந்த அளவுக்கு டைஜஸ்டிவ் ஜூசஸும் என்சைம்ஸும் வந்து இருக்காது. அண்ட் இந்த பிளட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, இந்த லீச் அப்படிங்கிற அட்டை புழுவில் இருக்கக்கூடிய மெடிசினல் வேல்யூ பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லீச் வந்து நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனை வந்து எஃபெக்டிவாக இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ பிளட் கிளாட்டையும் வந்து பிரேக் பண்ணி விட்டுரும். காரணம் என்ன, ஹிரோடின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த லீச்சோட சலைவால் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால. ஸோ அதனால் இந்த லீச்சை வச்சு நம்மளோட கார்டியோவாஸ்குலர் டிசீஸை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அண்ட் லீச்சோட சலைவாலிருந்து ஒரு பயோகெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து டிரைவ் பண்ணுறாங்க. அதை வச்சு தே ஆர் யூஸ் டு ப்ரிப்பேர் அ ஃபார்மாக்யூட்டிக்கல் ட்ரக்ஸ் that can treat a hypertension. Next, do you know blood letting na enna? Blood letting abingiradhu it is a technique of bleeding in a patient to remove a toxic impurities from body. Body la irundhu toxic impurities vandu patient oda odambula irundhu pogunungiradhukkaandi bleed panna vekkikudiya oru technique da vandu blood letting. Okay, that's all about leech. Nama leech oda external morphology and internal anatomy pathi nama theliva paathaachu. Idoda leech abingiradhu mudiyudhu. நாளிலேருந்து நம்ம ரேபிட்டை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் அமௌங்க யோர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் தம்ஸ் அப். நான் என்னோட சேனலில் ஸ்டாண்டர்ட் 6, 7, 8 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இந்த இயர் ஸ்டாண்டர்ட் 9 and 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி 9th and 10th டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய சயின்ஸ் டாபிக்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வரேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த சேனல் பார்த்துன நாலேஜை வந்து அவங்களுக்கு கொண்டு போங்க. So, செல்ஃப் ஸ்டடிஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோன்ட் மிஸ் இட், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல், கிளிக் த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.